ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானதீஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம மீல் மேக்கர் வச்சு நல்ல சூப்பரான டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நான் பெரிய சைஸ் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் மீல் மேக்கரில் கூட நீங்கள் இதை செய்யலாம். இது ஒரு 2 கப் அளவுக்கு ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. மீல் மேக்கர் மூழ்கிற அளவுக்கு சூடான தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நம்ம ஊற விட்டுக்கலாம். இது ஊறுறதுக்குள்ளே இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 4-5 சின்ன வெங்காயம், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 4 பல் பூண்டையும் சேர்த்து இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் போல ஆச்சு, மீல் மேக்கர் நல்லா ஊறியிருக்கு. இப்போ இதில் தண்ணி சுத்தமாக இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. இதில் நம்ம இப்போ ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு வெங்காயம் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, காரம் அதிகமாக வேணும்னா 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. 1-2 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பழ ஜூஸை இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு நிறைய சேர்த்தோன்னா நல்லா இருக்காது, அதனால 1/4 கப் மட்டும் போதும். கடைசியாக 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பிசைகிறப்ப ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா வேணால் 2-3 ஸ்பூன் மட்டும் தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா மாவு லைட்டாக மீல் மேக்கர் மேலே இது மாதிரி கோட்டாகி இருக்கணும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது, நம்ம கலந்து வச்சுருக்க மீல் மேக்கரை இதில் போட்டுக்கலாம். இது மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக போட்டுக்கோங்க. அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்த பக்கோடாவாக செஞ்சது இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ மீல் மேக்கர் நல்லா செவந்து எண்ணெயில் இருக்க சத்தெல்லாம் கொஞ்சம் அடங்கினதும் நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், இப்போ நமக்கு நல்ல கிறிஸ்பியான மீல் மேக்கர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த சிம்பிளான நல்ல டேஸ்டியான மீல் மேக்கர் பக்கோடாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் வானதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.